ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் நல்ல காரசாரமான மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குளிர் மழைக்கு நிறைய பேருக்கு கோல்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும், எனக்கே அப்படி தான் இருக்குது. இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும், கோல்டெல்லாம் டக்குன்னு கிளியர் ஆகிடும். சரி வாங்க, இந்த சூப்பரான குழம்பு எப்படி செய்யறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், நீட்டு மிளகாய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் முழுக்க முழுக்க அந்த மிளகுடைய காரம் மட்டும் சேர்த்து செய்யாமல் கொஞ்சமாக நம்ம மிளகாய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு அதிகமாக தெரியறது வந்து மிளகுடைய காரம் தான் இருக்கணும் இதில். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஆனால் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா நிதானமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த கடலைப்பருப்பு தனியா இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதும் 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக வறுத்துக்கலாம். இது கருகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் மாற்றி கொடுத்துரும். ஸோ சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மிளகு சீரகம்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் பொறிஞ்சு கசந்து போயிடும். அதனால தான் நான் ஃபைனலாக சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும். நான் ஏறக்குறைய ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். இது நாட்டு பூண்டு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்துக்கு பதிலில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயமும் இந்த பூண்டு தான் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா டக்குன்னு இந்த குழம்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க வெங்காயம் பூண்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெறுமனே தாளிப்பு மட்டும் சேர்த்து இந்த மசாலா சேர்த்து நீங்கள் குழம்பு வைக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கோல்டு ட்ரை காஃபி இதுக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் சாறு எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிலீஃபாக இருக்கும். ஒரு 5 ml நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். அந்த மாதிரி சாராக குடிக்க முடியாதவங்க சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயில் இதை வதக்கி மிளகுத்தூளும் ஒரு கொஞ்சமாக சாதம் போட்டு கலந்து சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த சளி எதுவுமே இருக்காது. இந்த பிறகு வெங்காயம் பூண்டு வதங்கும் போது இதில் வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததான் இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன். இது தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு இந்த குழம்புல தக்காளி அங்கங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சும்மா ஒரு 4 பீஸ் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துருக்க இந்த தக்காளி ரொம்ப கரைஞ்சி வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது குழம்புல அங்கங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த கிளைமேட்டில் வர இந்த கோல்டு காஃபி இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி நிறைய குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. சுக்கு குழம்பு, அதே மாதிரி கஷாயம் ரெசிபிஸ் எல்லாமே சேனலில் போட்டிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் சேர்த்துட்டு நிதானமான தீயில 2 நிமிஷம் இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இதில் நல்லா வதக்கி இருக்கிறதுனால பெருசாக பச்சை வாசனை இருக்காது. இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம எண்ணெயில் வதக்கும் போது குழம்புடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நாட்பட்டு வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த குழம்பை நீங்கள் தாராளமாக 2-3 நாள் வெளியிலே வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு நம்ம இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடவும் பரிமாறலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டிராவல் டைம்லலாம் நல்லா இதை திக்காக்கி எடுத்துகிட்டு போனீங்க, தொக்கு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா
ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஊற்றி செய்யணும், அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சிடலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கூட கொதிக்க வச்சுக்கலாம். பட் நம்ம சேர்த்துருக்க அந்த மிளகு மிளகாவுடைய காரமே கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு, குழம்பு நல்லா இந்தளவுக்கு கொதிச்சு திக்காய் வந்திருக்கு. இது மண்சட்டி அப்படிங்கிறது தான், இன்னும் நேரம் ஆக ஆக உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காயிடும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும், தண்ணியை எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ இந்த குழம்புடைய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு சும்மா கொஞ்சமாக ஒரு வெள்ளைக்கட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளுடைய மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும். இல்லை சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இருந்தால் போதும், அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான இந்த குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.